ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எமோட் வந்து ரிடீம் கோடில் தான் தர போகிறாங்களா ஸோ இப்போ தான் எனக்கு இமெயிலில் வந்து வந்திருக்கு இந்த மெயில் பாக்ஸில் வந்து அனுப்பிச்சிருக்கானுங்க ஸோ இதில் நான் இப்போ செக் பண்ணேன் என்னடா இது திடீர்னு மெயிலில் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க வாட்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நே மொத்தம் நான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமை வந்து வாட்ச் பண்ணோம் அதாவது லைவ் வாட்சிங் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கிட்ட இருக்குது ஸோ அதில் போயிட்டு நம்ம இப்போ ஒரு நாலரை லட்சம் லைவ் ஸ்ட்ரீமிங் வாட்சிங் லைவ் வாட்சிங் வந்தால் வந்து ரிடீம் கோடு கொடுத்துருவானுங்க ஸோ ஓகேவா ஸோ அந்த மேட்ச் முடியும் போது வந்து அந்த கோடு கொடுத்துருவானுங்க ஸோ அந்த கோடு எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல போனோம் ஸோ அது என்னென்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறது முறை இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட அந்த பில்லக்கட்டை சேர்த்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்து போகிற அப்டேட் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஷன் வந்துட்டு இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டில் தப்பாக சொன்னதுக்கு சாரி ஏன்னா வந்து அப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதர் சர் வந்து அவங்களுக்கு அந்த சிக்ஸ் மில்லியனும் என்னமோ வச்சிருந்தாங்க ஸோ அந்த வாட்சிங் வந்த உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே லாகின் வாட் அப்படியே டேரெக்டாக வந்து அவங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து கோடு போடணுங்கிற அவசியம் கிடையாது வேறு கண்ட்ரியில் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஸோ நம்ம வந்து அதர் சர்வரை கம்பேர் பண்ணி தான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி தரலை ஏன்னா வந்து அந்த லைவ் போய் அப்படி வாட்ச் பண்ணிட்டு வந்துடும் ஜஸ்ட் உள்ளது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங் ரி வாட்ச்னு அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யூடியூப்பில் போயிடும் அங்கே போய் கக்கா கவனி இந்தியில் கத்தினுருப்பாங்க ஸோ அதை போய் நான் லைட்டாக கேட்டுட்டு உங்கள் ஐடி மட்டும் அதை லாங்கின் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஸோ எல்லாரும் போயிட்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு டைமிங் குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம அதை பார்க்கணும் நாலரை லட்சம் பேர் பார்க்கணும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அது போய்ட்டு அவங்க கோடு கொடுப்பாங்க அந்த கோடை எங்கே போடணும் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும் குரோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் ஃப்ரீ ஃபயர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைப்பை போடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எஃப்எஃப் கரீனா டாட் காம்னு ஒரு பேஜ் வந்துடும் ஃப்ரீ ஃபயர் ரிவார்ஸ்னு போடுங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி அதாவது உங்களோட ஃபேஸ்புக் ஐடியில் தான் இருக்கும் அப்படி அப்படின்னா ஜிமெயில் ஐடி இருக்கும் கெஸ்ட் ஐடி தான் தயவு செஞ்சு எடுக்கவே முடியாது உங்களால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக் ஐடி இருக்குது ஸோ வீக் ஐடி தான் நீங்கள் வீக் ஐடி போட்டுக்கலாம் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக் தான் ஸோ ஜிமெயில் ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ண வேண்டியது வரும் ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் இருக்கிறதுலே அதுவே ஆட்டோமெட்டாக லாகின் ஆயிடும் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி லாகின் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட பேரே வந்துருச்சு என்னோட கேம் பேரே வந்துருச்சு ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாட்டி லாகின் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதாவது உங்கள் ஃபேஸ்புக் வந்து லாகினில் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த குரோமில் ஆட்டோமெட்டிக்காக வந்து அந்த ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிக்கும் அவங்க கொடுக்குற அந்த பன்னெண்டு கோடை வந்து பன்னெண்டு டிஜிட் கோடை வந்து எடுத்துகிட்டு இங்கே அப்படியே பேஸ் பண்ணாதீங்க யாரும் பேஸ் பண்ணக்கூடாது பேஸ் பண்ணிங்கன்னா அவங்க நடுவில் நடுவில் ஒரு மைனஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மைனஸ் வந்துச்சுன்னா தப்பாயிடும் அதனால் கரெக்டாக அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் ரிவார்டு வந்து சீக்கிரமாக செஞ்சிடும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இந்த கோடு வந்து ஒர்க் ஆகும் அதாவது ஒரு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் சர்வர் ஒர்க் ஆச்சுன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சர்வர் வந்து லட்ச கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுவாங்க ஒரே டைமில் ஸோ இது வேணும்னு சொல்லிட்டு இந்த எமௌண்ட் வேணும்னு ஸோ அந்த டைமில் சர்வர் கிராஷ் ஆகுறதுக்கான வா இப்போ இருக்கு அந்த மாதிரி கிராஷ் ஆனால் வந்து நம்மளுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவானுங்க அப்படி கிராஷ் பண்ணலாம் அப்புறம் நாம தான் ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே கொடுத்தோடே பண்ணிவிடுங்க நான் முடிஞ்சளவுக்கு கோடை கிடச்சோன்னே நான் அப்போனு போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே இதெல்லாம் அந்த கோடை போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் டேரெக்டாக உங்களோட மெயில் பாக்ஸுக்கு சென்ட் பண்ணுறேன் உடனே வரும் இல்லைன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடும் ஏன்னா இன்றைக்கி தான் கோடு கொடுப்பாங்க இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் டைம் இருக்கும் அப்படிலாம் ஒரு நாள் வந்து சேர்த்து கொடுப்பானாங்க ஸோ அதில் வந்து டைம் சொல்கிறானுங்க லைவ்ல நம்மளுக்கு ஹிந்தி புரியாது இல்லையா ஸோ அதனால் தமிழ் லைவ் தான் நல்லா இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து இவங்க லைவ் வச்சுருக்கணும் ஸோ என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் நடத்துகிறானுங்க ஓகே க இதை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணால் கேமில் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு மெயில் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஸோ அதில் வந்து அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் எடுத்து எக்யூப் பண்ணிக்கலாம் கூட எக்ஸ்ட்ரா ரிவார்டாக எதுவுமே கிடையாது நான் வந்து நான் மார்னிங் வந்து நான் கேம்லேயே சீரியஸாக வரலை ஏன்னா நைட் அப்டேட் பார்த்தாச்சு ஸோ மார்னிங் வந்து எந்த ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால வரல ஸோ இப்போ கேம் வந்து பார்த்தா ரீசெண்டாக இப்போ தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் டோட்டல் கேமிங் வந்து ஏஷியாவில் ஆடிட்டுருக்காங்க ஸோ சீக்கிரமாக வந்து அந்த லைவை பாருங்கள் நாலு நாலு லட்சம் லைவ் ஸ்ட்ரீமிங் வாட்சிங் வந்தால் உங்களுக்கு வந்து அந்த எமௌண்ட் வந்து கொடுப்போம் ரிவார்டாக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது கோடு தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குது ஸோ என்னடா இவன் போன வீடியோலையும் கன்ஃபார்மாக அந்த கோடு வச்சு கோடு கிடையாது லாகின் வாடகை கொடுத்துருவானுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிதான் சொன்னானுங்க பட்டு இப்போ என்னன்னா எனக்கு மெயிலில் வந்திருக்கு ஸோ அந்த விஷயத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்ம் ஏன்னா மெயில் அனுப்புகிற அளவுக்கு அது அப்போ மெயில் நம்மளுக்கு மெயில் அனுப்பி அப்போ அது ஒரு உண்மையான விஷயமாக தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபைனல் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய உங்களோடய யூடியூபில் போவோம் இந்த யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த பையாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேட்சை வந்து அப்படியே சக்கப்போக்க சக்கவுன்னு ஓடிட்டே இருக்கும் ஸோ கீழே பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ இதில் தான் அவங்க கொடுத்துருவானுங்க ஸோ இந்தியில் சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்டாக ஒரு சிலர் இந்திய திட்டுவாங்களா பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளுக்கு கூட அனுப்பிச்சு விடுவாங்க நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே காய்ஸ் ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த வீடியோ ஸோ மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன் காய்ஸ் குட் பாய்